வணக்கம், நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, மத்திய அரசினுடைய இரண்டு காப்பீடு திட்டங்களுக்கான ரீனுவல் புதுப்பித்தல் வந்து வருகின்ற ஜூன் மாதம் இருக்கும். அதுக்கான தேவையான பேலன்ஸ் அக்கௌண்ட்ல வைக்கிறதுக்கு அரசு வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவல் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இன்று கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. வருவாய்த்துறை சம்பந்தமான காணொலிகள், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சம்பந்தமான காணொலிகள், பேரூராட்சி இன்னும் பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியர்கள், கிராமசபை சட்டம், குடும்ப அட்டை, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட், கிராமசபை ஆலோசனை, கோவிட்19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராமசபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்தால் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். விருதுநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு செய்தி வெளியிட்டதாக செய்தி வந்திருக்கு. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா மற்றும் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா ஆகிய காப்பீட்டு திட்டங்களில் பொதுமக்கள் இணைந்து பயன்பெறலாம். அதாவது புதுசாகவும் பயன்பெறலாம், ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் ஒரு நியூஸில் குறிப்பிட்டிருக்காங்க. பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா என்பது ஒரு உறுப்பினர் ஆண்டுக்கு 330 ரூபாய் பிரீமியம் செலுத்தி 2,00,000 ஆயுள் காப்பீடு திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம். மேலும் இது ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கத்தக்கது. காப்பீட்டு காலம் ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டும் June 1 முதல் May 31 வரை ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் இறுதியில் கவரேஜ் தானாக புதுப்பிக்கப்படும். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டு கவரேஜ் காலத்தின் போது May 31 அல்லது அதற்கு முன் அவர் வழங்கிய விருப்பத்தின்படி சந்தாதாரின் வங்கி கணக்கிலிருந்து ஒரு தவணையில் தானாக பட்டு வைக்கப்படும். பிரீமியம் ஆண்டுக்கு 330 ரூபாய் ஆகும். இத்திட்டத்தில் 18 முதல் 50 வரை உள்ளவர்கள் சேர்ந்து பயன்பெறலாம். எந்த ஒரு காரணத்திற்காகவும் காப்பீடு செய்தவர் மரணம் அடைந்தால் இந்த திட்டத்தின் கீழ் 2,00,000 ரூபாய் வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்படும். 330 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்லேருந்து சம்மந்தப்பட்ட நபர் எவ்ரி இயர் அந்த 50 வரைக்கும் பே பண்ணாங்கன்னா, அதுக்கு முன்னாடி அவருடைய இறப்பின் ஏதாவது ஒரு காரணத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக 2,00,000 ரூபாய் வழங்க தான் அந்த திட்டத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொரு திட்டம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா என்பது விபத்து காப்பீட்டு திட்டமாகும். இது விபத்து மரணம் மற்றும் இயலாமைக்கான காப்பீட்டு திட்டமாகும். காப்பீட்டு காலம் June 1 முதல் May 31 வரை ஒரு வருடத்திற்கு இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் காப்பீடு தானாக புதுப்பிக்கப்படும். ஆண்டுக்கு 12 ரூபாய் பிரீமியம் தொகையாகும். இத்திட்டத்தில் 18 முதல் 70 வரை சேர்ந்து பயன்பெறலாம். இத்திட்டத்தின் கீழ் விபத்து மரணத்திற்கு 2,00,000 ரூபாயும் ஊனமுற்றோருக்கு 1,00,000 ரூபாயும் வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்படும். இந்த இரண்டு திட்டத்திற்கான புதுப்பிப்பு காலம் மே மற்றும் ஜூன் மாதங்களில் தானாக வங்கிகளின் மூலம் புதுப்பிக்கப்படும். எனவே இத்திட்டத்தில் உள்ள பயனாளிகள் இந்த இரண்டு மாதங்களிலும் தங்கள் வங்கி கணக்கில் போதுமான இருப்பு தொகையினை வைத்து இத்திட்டத்தினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இத்திட்டத்தில் இணையாத பொதுமக்கள் உடனடியாக இத்திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கிறார். ரெண்டுமே குறைஞ்ச பிரீமியத்தில் ஒரு இன்சூரன்ஸ் கவர் எடுக்கிறது. அரசினுடைய நேரடி இதில் வந்து மூலமாக பயன்பெறக்கூடிய ஒரு திட்டமாகும். நியர்பையில் இருக்கக்கூடிய பேங்க்ல போய் உங்களுடைய வங்கி கணக்கை பாஸ்புக்கு கொடுத்து எனக்கு இந்த ஸ்கீம்ல என்னன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க லிங்க் பண்ணி விட்ருவாங்க. ஆனால் எவ்ரி இயர் அந்த மே ஜூன் மந்தில் அவங்க ரினுவல் ப்ராசஸ் பண்ணும்போது அமௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தொடர்ந்து ரினுவல் ஆகிட்டுருக்கும். ஆகாதவங்களும் உங்கள்கிட்ட பல மணி இருந்தும் ரினுவல் ஆகணும்னா போய் வெரிஃபை பண்ணிவிடுங்க. பேங்க் பாஸ்புக்கை என்ட்ரி போட்டுட்டு அமௌண்ட்டு பிடிச்சிருக்காங்களா பிடிக்கலையா வெரிஃபை பண்ணிட்டு, பிடிக்கலைன்னா கண்டிப்பாக அவங்க மேனேஜர் கவனத்தை கொண்டு போய் எனக்கு இன்னும் டிடெக்ட் பண்ணல என்ன ரீசன் சொல்லி செக் பண்ணி திரும்ப அகைன் இனிஷியேட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் கவர் எடுத்திருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க பிடிக்காமல் இருந்தாங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் இதை உறுதிப்படுத்திக்கிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.